வணக்கம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி April 5 மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் 33,770 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா பை கால் வந்துச்சு. அந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் வந்துச்சு 33,557. அது பார்த்தீங்கன்னா 34,000 வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ட்ரேடிங் அன்றைக்கி முடிஞ்சு. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் 33,749. இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கே 14,900 ரேஞ்சை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் தான் நிஃப்டிலையும், அதுவும் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 11:50 வந்தது. 14,822 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், அதுக்கு ப்ரீவியஸ் பை கால், இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிஸ் வந்து இந்த சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ நேரம் க்ரீன் கலரில் ட்ரேடான பேங்க் நிஃப்டி ரெட் கலராக சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர் வரும். என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம், 33,737 செல் பண்ணுங்கன்னு வந்துருச்சு. டார்கெட்ஸ் என்ன, 652 தான் ஃபஸ்ட் டார்கெட். ஸோ ஒரு 85 பாயிண்ட்ஸ் மாதிரி செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 568. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் லைவாக ரன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், பேசிகிட்டு இருந்த ஒரு 1 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 33,737 வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை வந்து ரீச் அவுட் பண்ணிடுச்சு. இப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்பவே ஸ்பீடு, அதுக்கு காரணம் ஓப்பனிங் மார்க்கெட்டு, அப்புறம் ரொம்ப கேப் டவுனு, அந்த டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆனது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே டவுனுன்றனால வேகமாக இறங்கிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாகவே வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்ஸும் எடுக்க முடியும். நம்ம ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரி போகலாம். அந்த மாதிரி தான் இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நிஃப்டி கூட பாருங்கள், ஓப்பனிங்லேருந்தே டவுன் ஃபுல்லாகவே ரெட் கேண்டில்லே இருக்குது பாருங்கள். ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் முடியும் போது டவுன் ட்ரெண்ட் காட்டிடுச்சு, செல் கால் வந்துச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு, அது ஒரு 11:50 14,822. அது வந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னாலும் 14,900 தாண்டுச்சு. அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு கால் வந்துட்டு ரொம்ப நேரம் ஸ்லோவாக இருந்துட்டு தான் ஏறியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் செல் கால், இது 14,815 10:30 வந்தது, 10:40 அப்புறம் தான் இறங்கவே ஆரம்பித்து டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். பை பண்ணலான்னா என்ன கலர், செல் பண்ணலான்னா என்ன கலர், டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு லைவ் மார்க்கெட்லே உங்களுக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட் ரன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட்டான 33,568 அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்னும் டவுனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆக்சுவலி ஃபண்டமெண்டலாக நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா லாக்டவுன் தான். மகாராஷ்டிராவில் லாக்டவுன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நைட் கர்ஃப்யூ மாதிரி அனௌன்ஸ்மெண்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ், இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நமக்கு ஆக்சுவலி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரொம்பவே வந்து டவுனில் வந்திருக்கு. ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு முன்னாடியே செல்லிங் ட்ரெண்ட் வந்துட்டனால மார்க்கெட் இன்றைக்கி ஆக்சுவலி அந்த ப்ரீவியஸாக ஜென்ரேட் ஆன அந்த ரெட் கலர்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம், பேங்க் நிஃப்டி வந்து ஃபினிஷிங் வந்து பையிங் ட்ரெண்டோடு தான் ஃபினிஷ் ஆகிருக்கு, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. ஸோ அது ஓப்பனிங்கில் வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா அதுவும் ட்ரெண்டு மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து ஆக்சுவலி பிரேக் அவுட்லாம் நல்லா வச்சுருந்தோம், அது எல்லாமே டவுனில் பிரேக் அவுட் ஆனனால அது பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு செல் காலே வந்து ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்னுடைய பிரேக் அவுட் இதே இப்போ டேர்ன் ஆகி அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு பை கால் வந்துடும். அதே மாதிரியே டவுன் சைட் ஆச்சு அப்படின்னா செல் கால் வரும். இந்த பொறுத்து தான் உங்களுக்கு இதில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே உங்களுக்கு தேவையான கால்ஸை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.